ஒரு குட்டி கதை கேட்கலாமா? அவன் அவளாக மாறுகையில். எனது புரியலையா உங்களுக்கு? கதையோட டைட்டிலே எப்படி இருக்கா, அவன் அவளாக மாறுகையில்? ஸோ கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒரு அழகான கிராமத்தில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அதில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க சொந்தத்துக்குள்ளாரியே. ஸோ புதுசாக ரெண்டு பேர் ரெண்டு உள்ளங்கள் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தையே ஆண் குழந்தையா குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்துட்டுன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த தாயை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. முத வாரிசு ஆணாக பிறந்ததுனால அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. பரவாயில்ல, வாரிசு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லைஃப் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. அந்த முதல்ல பிறந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான். அவனுக்கு அவனோட தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்குது. தங்கச்சின்னா தங்கச்சி மட்டும் இல்லை, தங்கச்சி வச்சுருக்க பொம்மை, தங்கச்சி வச்சுருக்க பூவு, தங்கச்சியோட ட்ரெஸ்ஸு, தங்கச்சியோட வளையல், தங்கச்சி வைக்கிற பொட்டு, இது எல்லாமும் அவனுக்கும் பிடிக்குது. எப்போ அம்மா தங்கச்சியை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்க்குறாங்களோ அப்போல்லாம் தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் போகிறாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஏன் அம்மா பண்ண மாட்டுறாங்க, எனக்கு முடி வளர்க்க மாட்டுறாங்களே, எனக்கு இந்த மாதிரி வளையல் போட விட மாட்டுறாங்களே, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட மாட்டாங்களேன்னு அந்த பையனுக்குள்ளார ஒரு ஏக்கம். போய் அவனோட தங்கச்சியோட பொம்மையெல்லாம் எடுக்கும்போது அப்பா சொல்கிறாரு, உனக்குன்னு தான் தனியாக பொம்மை வாங்கி கொடுத்துருக்கோம்ல, நீ ஏன் தங்கச்சியோட பொம்மையை வாங்கி விளாடுற, தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு உனக்காக வாங்கினா காரு இந்த மாதிரி பொம்மையை போய் வச்சு விளாடு அப்படின்னு அப்பா திட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பையனுக்கு தங்கச்சி வச்சுருக்க பொம்மை பார்பி டால் மேலே தான் ஒரு கண். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான். கரெக்டாக ஒரு 7வது 8வது வயசு படிக்கும் போது ஒரு 13-14 வயசில் அவனுக்கு ரொம்பவும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலை, எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண பிடிக்கலை, எனக்கு கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் பிடிக்குதுன்னு அவனுக்குள்ளார ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த உணர்வை எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவங்களோட கிளாஸ் டீச்சரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்க, நீனு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ஏன் மற்ற பசங்களோட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உன்னால் பேச முடியல அப்படின்னு கேட்கும்போது அவன் அவனோட ப்ராப்ளத்தை சொல்கிறான். ஸோ ஒரு டீச்சராக இருக்கிறதுனால அவங்க அந்த டீச்சர் அவனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவன் அவனுக்குள்ளார இருக்கிற ஆசை ஏக்கங்களை மறைச்சிக்கிட்டு ஒரு ஆணாவே வளர்றான். நிறைய நாள் அவனுக்குள்ளார குழப்பம், நாம் ஏன் இப்படி இருக்கோம், நாம் ஏன் அந்த பொண்ணுங்க வச்சுருக்க பொருள் மேலேயே ஆசைப்படுறோம், ஒரு பொண்ணு மாதிரி வாழ நாம ஏன் ஆசைப்படுறோம், இதுக்கு என்ன பண்ணுறது, இது என்னோட தப்பா, இதில் யாரோட தப்பு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பல கேள்விகள். ஆனால் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இதை பற்றின நாலேஜ் அவனுக்கு எங்கேயுமே கற்பிக்கப்படாது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ படிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறான். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க பாப்பா என்ன ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறான். ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறைய நாலேஜ் கற்றுக்கும் போது அவனுக்குள்ளார இருக்கிற அவனுக்குள்ளார நடக்கிற மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது நாம் அவன் இல்லை, நாம் அவள் அப்படின்னு அவனுக்கு புரியவது. ஸோ இந்த மாதிரி போலியான ஒரு லைஃப்பை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறேன். வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாருமே, நிறைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். வீட்டை விட்டு வெளியே வந்தவனே நிறைய இடத்துல அவமானம் சிங்கப்படுறான். இருந்தாலும் அவன் படிப்பை விட்டு கொடுக்கல. ஸோ கடைசியாக அவன் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. என்னென்னா அவன் அவளாக தான் இருக்கான். ஸோ அவனுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கே பல வருஷங்கள் எடுத்துக்கிச்சு. அவன் அவளாக இருக்கிறதுனால நம்ம யாரும் அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளா மாதிரி ஒருத்தவங்க தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நம்மளோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்கள அரவணைச்சிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம். ஸோ அவன் அவள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மனுஷனுங்க முடிஞ்ச வரைக்கும் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி எல்லாருமே அரவணைச்சி எல்லாருக்கும் அன்பு கொடுத்து எல்லாரோட அன்பையும் பெற்று
ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம். நம்மளும் அவன் அவளாக இருந்தாலும் சரி, அவள் அவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளலாம்.